அதாவது 24ஆம் தேதி காலையில 6:00 6:30 நல்ல நேரம் ஆரம்பிச்சிடுறீங்க. சந்திரகலையில கடைக்குள்ள கால் எடுத்து வைக்கீங்க, வியாபாரம் ஓகோன்னு நடக்கும். நான் அதிகமா பேசுறதாக நினைக்காதுங்க. உங்க அண்ணன் ராமசாமி சினிமா கோட்டையை இழுத்து மூடிட்டு ஹோட்டல் நடத்த வந்தாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்ல. பிரச்சனை எவ்வளவுன்னு சொன்னீங்க? 5 ரூபாய். 50 ரூபாயா வச்சுக்கீங்க. கடைக்கு என்ன பேர் வச்சீங்க? பத்தல் பத்தல் இதோ வந்துட்டேன். இங்க வா. ஆமா, நம்ம புதுசா கடத்திருந்திருக்கிறது ஊர்க்கார பையன் உங்களுக்கு தெரியுமா? ஒரு பையன் வரக்கானோ? நானும் அதே தான். அப்ப பிடிச்சு மண்டை போட்டு பிச்சுட்டு இருக்கேன். அண்ணே, இப்பெல்லாம் கடை ஹோட்டல் திறக்கணும்னா ஒரு கவர்ச்சி வேணும்ண்ணே. நாமும் கவர்ச்சியா ஒரு நடிகரையோ நடிகை கூப்பிட்டு இருந்தா இந்நேரம் நம்ம கடையில கூட்டம் அற மாதிரி இருக்குண்ணே. இந்த ஐடியா நேத்து எங்கேயோ ஒளிச்சு வச்சிருந்த. 4 லட்சத்திரம் எல்லாம் பார்த்து ஆரம்பிச்சாச்சு. இப்ப என்னையா பண்றது? இப்ப மட்டும் என்ன, குடியா முழுக போச்சு. இன்னொரு நாளைக்கு திறப்புழா வச்சுப்போம். இன்னைக்கு இத்தோட ஊத்து முடிடுவோம். எப்படி பட்டாங்குச்சி தலையா? உன் வாயில ஓம குச்சி போட்டு கொளுத்த. முதல் நாள கடைய மூணுங்கிறிய. உருப்பிடாதி, போடா. ஆறுபடி அரிசி மாவை இட்லி வறுத்துட்டேன். ஒரு 700 உளுந்த வடை, 700 மசால் வடை, 700 கார வடை ரெடி. ஒரு சின்ன தொழில் ரகசியம், உங்களுக்கு காப்பி வேணும்னா எங்கிட்ட கேளுங்க. உங்களுக்கும் எனக்கும் தனியா எடுத்து வச்சிருக்கிறேன். நீங்க பெரிய தங்கமல ரகசியம். இன்னைக்கு யார் முகத்துல முடிச்ச? எப்போ என் முகத்துல முடிச்ச?
உன் மனத்துல தானே உன் ஆத்தா கிட்ட அப்பவே சொன்னேன் ஆஞ்சநேயர் கோயில சுத்தாதேன்னு. கேட்டாலா கேட்கலையே? ஒருவேளை எங்க அண்ணன் காலையிலேயே படத்தை ஆரம்பிச்சு கூட்டத்தை எடுத்துட்டானோ? வத்தல என்னடா கல்லு எல்லாம் வந்து இறங்குது, ரோடு போறதுக்கா இருக்கும். சோட பாட்டில் எல்லாம் இறங்குது, ரோடு போறதுக்கு எதுக்கு சோட பாட்டில? அது தெரிஞ்ச நான் உங்ககிட்ட பரோட்டா போட வரேன். உங்க அண்ணன் ராமசாமினா இந்த ஊரே மரியாதை வச்சிருக்கு, நீ என்னடா உன்னால இந்த நாடே அவமானப்படுற மாதிரி நடந்துக்கிறியா? என்னங்க இன்னைக்கு இளங்க தமிழர்களுக்காக பந்து கடையே தரக்கூடாது, இது உனக்கு தெரியாதா? கடையை திறக்கலாமா திறக்க கூடாதுன்னு யார்ட்டயா கேட்டியா? அதாவது 24ஆம் தேதி காலையில 6:00 to 6:30 நல்ல நேரம் ஆரம்பிச்சிடுறீங்க. நீ ஏன் முடியாது இல்ல நாங்களே முடட்டுமா? நானே மூடிடுறேங்க. எல்லாத்தையும் உள்ள எடுத்து வையே. கனகராஜ் கபே, அருமையான பேர் கனகராஜனா. கடையை சீக்கிரம் மூடிட்டீங்க, நீங்க என்ன பண்ணுவீங்க? சரக்கு சுருக்கு தீர்ந்துருக்கோம், அதான் மூடிட்டீங்க. நாள் குறிச்சு கொடுத்து யாரு? கோவிந்தனாச்சே. கோவிந்தா, கொஞ்சம் உள்ள வரியா? எதுக்கு? திருநெல்வேலி அல்வா பார்சல் பண்ணி வச்சிருக்கேன், கொஞ்சம் வந்து வாங்கிட்டு போயிடு. இந்த லோகத்துல நன்றி உள்ள மனுஷா நீங்க ஒரு ஆள் தான். சக்கரப்பட்டிக்கு இப்படிதான் போனோமா? என்னடா கேட்டதுக்கு கோயில் மாடு மாதிரி தலையாட்டுற? வாயத்தரம் சொல்ல, வாயில என்ன கொலக்கட்டியா வச்சிருக்க? பின்னால வண்டி எடுக்கிற பிரிட்ஜ்ல முட்டுதான் பாரு. வாங்க வாங்க, முட்டுத முட்டுல வாங்க. இப்போ முட்டுல வாங்க, நல்லா பாடுற முட்டிருக்கீங்க. ஏமா, வாசல்ல யாரு கோலம் போட்டா? பெரியவனா சின்னவனா? ஒரே அசிங்கமா இருக்க, நீயாவது சொல்லி கொடுக்க கூடாது? அக்கம் பக்கத்துல இருந்து வந்து பார்த்தா என்ன நடப்பாங்க? இந்த வீட்டுல கோலம் போடுற வயசுல ஒரு பொண்ணு லைன் நடப்பாங்க. அவைகளுக்கு ஒரு கல்யாணம் பண்ணி வைக்க கூடாதா? அவைகளை எத்தனை நாளைக்கு தான் கோலம் போடுறது? இந்த வீட்டுக்கு ஒரு சிரிக்கு வரக்கூடாதா? மருமக வந்த உடனே அவதான் சாணி தெளிச்சு கோலம் போடுவான்னு நீ நினைக்கிறியா? அவளுக்கு இவனுங்கதான் எல்லா வேலையும் செய்ய போறானுங்க. வேணா பாரு, பொண்டாட்டிக்கு சரியான பிரிமனையா இருக்க போறானுங்க. இவனுடைய பத்தி எனக்கு நல்லா தெரியுமே. நேத்து தான் அரசப்பட்டிக்கு போய் பொண்ணை பாத்துட்டு வந்துட்டேன். ஒரே பொண்ண ரெண்டு பேருக்கா கட்டி வைக்க முடியும்? பெரியவனுக்கு தான், அவனுக்கு தானே கழுத வயசு ஆகுது. பொண்ணு எனக்கு பிடிச்சிருக்கு, எதுக்கு அவனை ஒரு எட்டு போய் பாத்துட்டு வர சொல்லு? போகும் போது என் கல்யாணம் பட்டு வேட்டிய கட்டிட்டு போ சொல்லு, ரொம்ப ராசியானது. வேட்டிய பார்த்த உடனே பொண்ணுக்கு புடிச்சு போயிடும். பாட்டி, பொண்ணு கருப்பா சோப்பான கேளுங்க. பொண்ணு கருப்பு தோலா சோப்பு தோலா? புலி தோலு. கழுத கட்டுன்னா கட்ட வேண்டியதுதானே. ஏப்பா, பொண்ணு எனக்கு பிடிக்க வேணாமா? பொண்ணுக்கு ஒன்ன பிடிச்சா போதாது? போற பாக்குற திரும்பி வந்துடுற. ஏற்கனவே நான் எல்லாத்தையும் பேசிட்டேன், சரிதா? பா, எந்த ஒரு பொண்ணு? அரசப்பட்டி. அரசப்பட்டியில இறங்கி? அரசப்பட்டியில இறங்கி ஒரு கிணறு இருக்கு, அதுல புதி மூதேவி. பச்சை விட்டு இறங்குடா, அவங்களே வந்து உன்னை இழுத்துக்கிட்டு போயிடுவாங்க. உன் அடையாளம் எல்லாம் நான் சொல்லிருக்கேன் விவரமா. பாட்டி, நான் அவனை மாதிரி தோட பத்தி எல்லாம் கவலைப்படல, எனக்குன்னு ஒரு ஆளை பத்தி தான் கவலைப்படுறேன். கருப்போ செவப்போ பத்தலோ தொத்தலோ எனக்கு ஒண்ணு பாக்க சொல்லு பாட்டி. பெரியவனுக்கு தான் அரசப்பட்டியில பாத்தது மாதிரி சின்னவனுக்கு தான் ஆண்டிப்பட்டியில பாத்துட்டா? ஆண்டிப்பட்டியா? ஆண்டிப்பட்டின்னா உனக்கு அவ்வளவு லேசா இருக்கா? அங்க இருக்க பொண்ணுகள்லாம் லட்சணமான பொண்ணுங்க, இவனுக்கு யாரு கொடுப்பா? நாம இவனை ஒரு வினோபாபா மாதிரி, வள்ளலார் மாதிரி, விவேகானந்தர் மாதிரி ஆக்க போறேன். ஏன்னா என்ன மாதிரி தைரியசாலி பாரு. ஏப்பா, உங்க தைரியசாலின்னு சொன்னா
கோழைன்றியா? ஆமா. பயந்தா கொள்ளின்றியா? ஆமா. அறிவில்லைன்றியா? ஆமா. அட தூ, உனக்காக நான் பொண்ணு விடுப்பான் பேமானி. ஏங்க ராமசாமி, யாரே எங்க இருந்து வந்திருக்கீங்க? சினிமா தியேட்டர் பேரு மாத்திர விஷயமா வர சொல்லி இருந்தீங்களா? நீங்க தானா? உங்களுக்காக தான் காலையில இருந்து நான் காத்துக்கிட்டு இருக்கேன். வாங்க உட்காருங்க. அப்படி வாங்க. என்ன பலகீனமா வர்றீங்க? கார்ல வந்தீங்களா இல்ல கார் உங்க மேல வந்ததா? அத ஏங்க கேக்குறீங்க? வர்ற வழியில ரெண்டு எரும மாடு முட்டிருச்சுங்க. விலகி வரப்படாது. விலகினதுக்கே விலா எலும்பு ஒடிஞ்சு போச்சுங்க. உடம்பெல்லாம் ஒரே வலிங்க. படுங்க. அப்பா சின்ன பாண்டி, அந்த தியேட்டர் ஃபைல் எடுத்துக்கிட்டு வா. அதுல பாருங்க, ஒரு வேகத்துல தியேட்டருக்கு என் பேரை வச்சு விட்டேன். அத பெருந்தன்மையா எடுத்துக்கிற கூட என் பசங்களுக்கு இல்லாம ஊர் ஊரா போய் புகார் சொல்லிட்டு தர்றானுங்க. அதனால அவனுங்க பேர்லயே மாத்தி புள்ளான் இருக்கேன். அம்மா அவங்க பேர் என்னங்க? ரெண்டு கழுதைக்கு ஒரே பேரு தான், சின்ன பாண்டி பெரிய பாண்டி. இத வந்துட்டானே இவன் தான் எழைச்சு ரொம்ப சாது பாடுறாங்க. அவங்க அம்மா ஜாட பார்த்தா தெரியுதுங்களா? பாவம், உங்களுக்கு வலி, ஒண்ணுமே பேச முடியல. இவர் பேர்ல தான் தியேட்டரை மாத்தணுமா? மாத்திருவோம். என்ன இப்படி பாக்குறீங்க? ஏற்கனவே இவனை தெரியுமா? வர்ற வழியில ரெண்டு எரும மாடு முட்டுச்சுன்னு சொன்னல, அதுல ஒரு எருமையே இதுதான். அப்ப இன்னொரு எருமை? அதான் பொண்ணு பாக்க போயிருக்குல்ல. இந்த வீட்ல என்ன பத்தி யாரும் யோசிக்கிறதே இல்ல. அவனுக்கு மட்டும் நான் அவசரம். அதாவது ரெண்டு வயசுக்கு உனக்கு மூத்த வேண்டாம், அவன் தான் முதல்ல கல்யாணம் செய்யணும். ரெண்டு வயசு சின்ன பண்ண பாத்து கட்டி வைக்கிறது. அதான் உங்க அத்தை கிட்ட கேட்கணும். எங்க அப்பா கிட்ட இருந்து கல்யாணம் பண்ண 18 வயசுல கல்யாணம் பண்ணு. அவருக்கு மட்டும் 18 வயசுல, எனக்கு 18 வயசு ஆகலையா? எப்பதான் எனக்கு ஒரு பொண்ணு வீட்டுக்கு வர்றது? அதுக்கு தான் நான் இருக்கிற எண்ணெய் கட்டிக்க. போற போக்க பார்த்தா அதான் நடக்க போகுது. ஏமா என்னமோ நடக்க போகுதுன்னு சொன்னானே, என்ன அது? கழுதைக்கு கல்யாணம் கேக்குது, அது போட்டோ. நீ பொண்ண பாத்தியா? பாத்த பாத்த. என்னடா நான் பாட்டு கேட்டுக்கிட்டு இருக்க, எருவ மாட்டுல மழை பெஞ்ச மாதிரி பேத்தன் பேத்தன் போற. புடிச்சிருக்காடா? புடிச்சிருக்கு. பொண்ணுக்கு ஒண்ண புடிச்சிருக்கா? அத அந்த பொண்ணுல போய் கேக்கணும். யாண்டா அவனை போட்டு உழுப்புற? என் பேர்ல பாப்பா வெள்ளக்கார தோரையாட்டா இருக்கிறேன். எந்த சிறுக்கிக்கு பிடிக்காது? சிறுக்கியோ கிறுக்கியோ இந்த மாசம் போட்டோம், வர்ற மாசத்துல வச்சிருவோம். அலையிறார்களே. இன்னைக்கு வியாபாரம் அமோகமா நடக்க போகுது, அதுல எனக்கு எந்த விதமான சந்தேகமும் கிடையாது. வாயை திறக்காத, ஏதாவது தடங்கள் வரும்னு நினைக்கிறியா? காலையில எந்திரிச்ச உடனே முதல் வேலையா தேதி கேலண்டர்ல விடுமுறை இருக்கான்னு பார்த்தேன். மத்திய அரசுலயும் கிடையாது, மாநிலத்திலயும் கிடையாது. பேசாதே. இன்னைக்கு நான் கேக்குற வார்த்தை எல்லாம் நல்ல வார்த்தையா இருக்கணும். என்ன அண்ணாச்சி, லட்டு கிடைக்குங்களா? இத பார்த்தா லட்டா தெரியலையா? இல்லீங்க, நமக்கு 1000 லட்டு தேவைப்படுது. சக்கரப்பட்டியோட மொத்த ஜனத்தொகை என்னன்னு எனக்கு தெரியும். தலைக்கு ஒண்ணுன்னு கொடுத்தா கூட 100 லட்டு மீறுமையா? என்னங்க வம்பா போச்சு? நமக்கு வெளியூருங்க, நம்ம வீட்டுல ஒரு விசேஷம், ஒரு 1000 லட்டு தேவைப்படுது. உங்களுக்கு சந்தேகமா இருந்ததுன்னா 50 ரூபாய் அட்வான்ஸ் வச்சுக்கங்க. நிஜமாவா சொல்றீங்க? இப்ப வேணாம், சாயங்காலம் 4 மணிக்கு வர்றேன். பார்த்து பண்ணி வைங்க, பணத்தை கொடுத்து வாங்கிட்டு போறேன். மறக்குங்களா மாஸ்டர்? என்ன முதலாளி கூப்பிட்டீங்களா? யோ, உன் உடம்ப குறைக்கிறதுக்கு அருமையான சந்தர்ப்பம். ஒரு 1000 லட்டு போடு. 1000 லட்டா? இதுல ஒரு தொழில் ரகசியம் என்னன்னா, யோ லட்ட போடுங்க. பிடிக்கிறவங்களுக்கு தானே தெரியும் கஷ்டம். வாங்க. இந்த வேஸ்ட் எவ்வளவு? 80 லிருந்து 120 வரைக்கும் 5 ரகம் இருக்கு. 80 லிருந்து 120 வரைக்கும் 5 ரகம் இருக்கா? ரகத்துக்கு 3 வேஸ்ட் எடுத்து வைங்க. இது என்ன புடவை? ஃபுல் ஆயில், ஆஃப் ஆயில். அப்படியா? ரெண்டு புல்லு, ரெண்டு ஆஃப், ஒரு குவார்ட்டர். இந்த சடங்கு எப்படி? மீட்டர் 60 ரூபாய். அப்படியா? ஒரு 1 கிலோமீட்டர்? 1 கிலோமீட்டரா? வேணா 1/2 கிலோமீட்டர்?
அண்ணாச்சி, நம்மகிட்ட ஒரு 1000 ரூபாய் இருக்கு. நான் இங்க எடுத்ததெல்லாம் கணக்கு பண்ணி ரவுண்டா ஒரு 1000 ரூபாய் கொண்டு நிறுத்திருங்க. நீங்க ரவுண்டாக்க சொல்றீங்களோ சதுரமாக்க சொல்றீங்களோ அதை செய்ய வேண்டிதானே இந்த வேலை. நிச்சயமா நீங்க தான் முதலாளியா இருக்கணும். அண்ணாச்சி, நமக்கு ஒரு இடத்துல 1000 ரூபாய் பணம் வரணும். உங்களுக்கு நம்பிக்கை இல்லைன்னா தம்பி அனுப்புனீங்கன்னா கொடுத்துறேன். டேய் போயிட்டு வாடா. தம்பிய நம்பலாங்களா? சொந்த தம்பிங்க, தங்க கம்பி. கண்ணா பார்த்து எடுத்துக்கோ, இத பின்னாடி வா, நான் சைக்கிள் இருக்கிறேன், வா வா சுருக்கா வா. 50 பைசா 1000 கணக்குல வரவு செலவு நடந்துகிட்டு இருக்கு. போய்யா போய்யா. அண்ணாச்சி வாங்க வாங்க. மாஸ்டர் இன்னும் அரை மணி நேரம் ஆகும். அண்ணாச்சி ஒரு அரை மணி நேரம் ஆகுமா? வந்து உட்காந்து வாங்கிட்டு போயிடுங்களா. ஒரு முக்கியமான வேலையா போயிட்டு இருக்கேன். தம்பி அழைச்சிட்டு வந்திருக்கேன், நீங்க தம்பிட்ட கொடுத்துருக்கலாம். சரி 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 அண்ணா. அண்ணாச்சி 1000 கொடுப்பாங்க, எண்ணி வாங்கிக்கோ, கூச்சப்படாத. சொல்றது புரியுதா? ஒண்ணு ரெண்டு குறைஞ்சுன்னா நான் பொறுப்பாளி ஆயிடுவேன். எண்ணி வாங்கிக்கோ. வரட்டுமா தம்பி? வாங்க தம்பி. பரவாயில்லங்க. அட வாப்பா, வந்து உட்காரு உட்காரு தம்பி உட்காரு. தம்பிக்கு என்ன, காபி டீயா இல்ல சோடா கலரா? அதெல்லாம் ஒண்ணு வேணாங்க. அதுக்காக நான் என்ன 1000 ரூபாய் குறைச்சிட போறேன் மாஸ்டர்? தம்பி 1000 எப்படி எடுத்துட்டு போவ? தம்பி வேணும்னா என் ஹோட்டல் பையன் அனுப்பி வைக்கட்டுமா? நான் ஜாப்ல ஜெயத்தின் போயிடறேன். இந்தலா லட்டு ரெடி, எண்ணிக்கோ. என்னங்க லட்டு? ஆமா பா, லட்டு 1000. எனக்கு துட்டு 1000. யோ, துட்டுக்கு தானே லட்டு? துட்டுக்கு தான் லட்டா? அப்ப லட்ட வந்து துட்டு ஆகிறேன். அப்ப லட்டுக்கு துட்டு? துட்டுக்கு தான் லட்டு. துட்டுக்கு லட்டா, லட்டுக்கு துட்டா? ஐயோ, அந்த ஆள் எங்க கிட்ட 1000 ரூபாய்க்கு துணி வாங்கிட்டு உங்ககிட்ட துட்டு வாங்கி சொன்னாருங்க. அவன் தான் உங்ககிட்ட லட்ட குடுத்துட்டு மீதிக்கு துட்ட வாங்க சொன்னான். அப்ப நான் ஏமாத்திட்டேனா? அப்ப நான் ஏமாத்துறேனா? அப்ப நான் ஏமாத்திட்டேனா? அப்ப நான் ஏமாத்துறேனா? முதலாளி, இதுல என்ன தொழில் ரகசியம்னா மொத்தத்துல உங்க ரெண்டு பேரையுமே அவன் ஏமாத்திட்டான். போன வாரம் பார்த்த படத்துல ஒரு வசனங்க, நாம ஆசைப்படுறவங்களை கட்டிக்கிறத விட நம்ம மேல ஆசைப்படுறவங்களை கட்டிக்கிறது தான் புத்திசாலித்தனம். ஏன்னா அவங்கதான் மனசு கூடாம நடந்துக்குவாங்க. அப்ப முட்டாள்தனமா தெரிஞ்ச வசனம் இப்பதாங்க எனக்கு முழுசா புரிஞ்சது. எப்பவுமே ஒரே பஸ்ஸையோ ஒரே பொண்ணையோ பின்தொடர்ந்து போக கூடாது. ஏன்னா பஸ்ஸும் பொண்ணு பின்னாடி வந்துட்டே இருக்கும். ஒண்ணு மட்டும் தெரிஞ்சுக்க, நாம நல்லவன் நல்லவன தவிர சொன்னாலும் இந்த உலகம் நம்பாது. செத்தவர்தான் ஒத்துக்கும். நல்லவன உங்களை சந்திச்சனால மாபெரும் நல்லத்தனம் தப்பிச்சே. என்னங்க நம்மளை பிரிக்க இந்த உலகத்துல எந்த தடவை வந்தாலும் அதை நான் கண்டிக்கவே மாட்டேன். என்னங்க உங்களதான் என்னங்கம்மா கூப்பிட்டீங்களா? நேத்தே நான் உங்களை பார்க்க வந்தேன், ஆனா அதுக்குள்ள நீங்க போயிட்டீங்க. எதுக்கு? இல்ல அன்னைக்கு நீங்க சொன்னதை நான் ராத்திரி பூரா மல்லாக்கப்படுத்தி யோசிச்சு பார்த்தேன். நீங்க சொல்றதுதான் சரியா படுது. நீங்க மல்லாக்கப்படுத்தி யோசிக்கீங்களோ கூப்பிடப்படுத்தி யோசிக்கீங்களோ அத பத்தி எனக்கு கவலையே இல்ல. என்ன பத்தி யோசிக்க ஒரு பொண்ணு வேணும்? அந்த பொண்ணு நல்லாவே யோசிக்குது. நான் வரட்டுமா? கீதா ஏய் டச் டோன் கயிறு. பத்து பேர் எதிர்க்கவே உங்களை பிடிச்சிருக்குன்னு சொல்லவ, பழகுனதுக்கு அப்புறமா பிடிக்கலன்னு சொல்ல போற? இதெல்லாம் ஃபைட் பண்ண அன்னைக்கே சொல்லிருக்கணும். என்ன அடி? யாருக்குங்க? எனக்கு தான். போங்க போங்க, அந்த சிரிக்கி தான் உங்க கூட கடைசி வரைக்கும் இருந்து போறானு பாத்துறேன். சிரிக்கி இருக்கின சுருக்கு சுருக்குன பேசாதே, அவளுக்கு ரொம்ப ஈரமான நெஞ்சே இல்லாதவ அவளுக்கு நீங்க வக்காலத்தா? ஏடி இந்த காலத்து ஆம்பளைங்க மனசுல காலியவா இருக்கும்? முன்ன பின்ன யாராவது குடி இருந்தாங்களான்னு விசாரிக்கிறதுல கூப்பிட்ட உடனே அலைஞ்சிட்டு ஓடி வந்துருவீங்களே. யாரு நீங்க? எங்க மண்டசுல குடி இருந்தீங்களா? போடி கேட்டுக்கடி, என் மேல எவ்வளவு ஆசை இருந்தா அவர் என்ன டீ போட்டு கூப்பிடுவாரு. எங்க இன்னொரு நாலு தடவை டீ போட்டு கூப்பிடுங்க, அப்பதான் இவ்வளவு. என்ன டேய் எப்படி ரோஹி? என்னடா இவங்களுக்கு ஒரு தங்கச்சி இருந்தா எனக்கு எவ்வளவு வசதியா இருக்கான். டேய் நீ போறது பார்த்தா எனக்கே ஒரு மாதிரியா இருக்கு. ஏகடா நாளைக்கு நீ எல்லாரையும் எனக்கு பார்த்து சொல்ற. உங்கள் தேவையே எங்கள் தேவை.
என்ன சாப்பிட போறீங்க? புதுசா மத்தியானம் பிடிச்சது. நான் வீடியோ கேட்டேன். முதலாளி வீடியோ பத்தி கேக்குறாரு சார். என்னங்க வீடியோ எங்க வாங்கினீங்க? நமக்கு ஒண்ணு வேணும். வாங்கி கொடுத்தா கமிஷன் கொடுப்பீங்களா? தீபா வாங்கி கொடுத்தா தரேன். பேப்பரோடவா பேப்பர் இல்லாமலா? நீங்க எப்படி வாங்கினீங்க? 5000 ரூபாய் அதிகம் கொடுத்து வாங்கறதுக்கு நான் என்ன மறையனா? பேப்பர் இல்லாமத்தா? அப்படின்னா கடத்தல் சரக்குதான். ஓஹோ, அறிவு இருக்கா? கடத்தல் வீடியோ வீட்டுல வச்சு பார்த்தாலே பிடிச்சிருவாங்க. நீ கடையில வச்சு காசு வாங்குற விட்டுருவாங்களா? எல்லாம் என் நேரம். கைய கொஞ்சம் காட்டு. ஒரு பூ பேர் சொல்லுங்க. மல்லிகைப்பூ. 10க்குள்ள ஒரு நம்பர் சொல்லுங்க. 1. காலையில எழுந்திருச்சு யார் முகத்துல முழிப்பீங்க? என் பையன் தான் என்ன எழுப்புவான். அதனாலதான் நீங்க ஜெயில் வரைக்கும் வந்திருக்கீங்க. அதுக்கு நான் என்னையா பண்ணணும்? அது தானா நடக்கும். கொடுத்து வச்ச வேண்டா. நான் ஏன் பிறந்தே? நான் உனக்கு பெரிய இல்ல. ஏன் பாண்டியன் கூப்பிட்டேன்? நான் அண்ணன் தான் கூப்பிட்டேன். உன் பாத்திரம் அப்படி கேக்குது. ஓஹோ, ஒரு வாட்டி கூப்பிடு. இனிமே என்ன பாண்டியன் கூப்பிடுவியா? கூப்பிட்டா என்ன பண்றது? கடையில கடத்தல் வீடியோவை காட்ட சொல்லி என்ன போலீஸ்காரன் பிடிச்சிட்டு போயிட்டான். இன்னைக்கு உன் தலையில தோசை மாட்டி வச்சிருக்கடி. உன் பையன் தலைக்கு சொம்புதான் சரியா இருக்கும். ஜெயிச்சா மாட்டிக்கிற சந்தோஷப்பட்டுக்க. கடைக்கு வா. உன்னை பேசிக்க. நீ எதுக்குள்ளே படாதம்மா, சீக்கிரமா எடுத்து கொடுத்துறேன். காசை பொண்ணுகிட்ட கொடுத்துருங்க. தேக்ஸாவை கழட்டவே முடியாது. காலையில எழுந்திருச்சு யார் முகத்துல முழிப்பீங்க?
என் பையன் தான் என்ன எழுப்புவான். அதனாலதான் நீங்க ஜெயில் வரைக்கும் வந்திருக்கீங்க. அதுக்கு நான் என்னையா பண்ணணும்? அது தானா நடக்கும். ரொம்ப நன்றி வைத்தியர். என்னது வர வர பெரியவங்க சின்னவங்க மரியாதை இல்லாம எங்க அம்மா புடவை புடிச்சு எடுத்துட்டு இருக்கற? நீ எங்க விவகாரம்? நீ ஒண்ணு தலையிட வேண்டாம். அட என்னம்மா, அவன் உன் புடவை புடிச்சு எடுத்துட்டு இருக்கா, உங்க விவகாரன்றிய? அட நீ வரத, அவன் தீர்த்தனமா காலை தோத்துட்டு எனக்கு ஒரு புடவை எடுத்தாண்டானா, அது என்னடான்னு கேட்டா குமரி கட்டுற புடவையா இருக்கு. யாரு அவன் சுத்த கேட பயலா இருக்கான்? ஜவுளி கடைக்கார கிட்ட போய் கேட்டா கிழவிக்குன்னு 9 மணத்துல கொடுப்பான், வாங்கி கொண்டாந்து கூட. இந்தா இது உங்க அண்ணன் கல்யாண பத்திரிக்கை, அரச வட்டியில ஒட்டு போய் கொடுத்துட்டு அவங்க அடிச்ச ரெண்டு பத்திரிக்கையை வாங்கிட்டு வந்து சேரு. நீயாவது ஒழுங்கா பொண்ணு வீட்டுக்கு போயிட்டு வா. அட பாண்டி, பத்திரிக்கையில உங்க தாத்தா பேர் போட்டிருக்கான்னு பாரு. தாத்தா பேர் என்ன? ஏவன். அவள ஆரம்பிக்கும் ஏவன் எலியா. டேய், என் புருஷ விஜயத்துல கிண்டல் பண்ண, நான் பொண்ணால வளர்த்து. இத்தனை பாத்திரம் எல்லாம் கிலோ என்ன விலைக்கு எடுக்கிறீங்க? இத்தனை பாத்திரம் எடுக்கிறது இல்ல. எடுக்க வேணா, விலைய மட்டும் சொல்லுங்க போதும். இல்லையா, கிலோ 30 ரூபா. 8 ரூபாய்க்கு தர வாங்கிக்கிறியா? 8 ரூபாய்க்கா? திட்டு பொருள் என்ன? கடையில இருந்து புதுசா வாங்கிட்டு வந்தா கொடுப்பாங்க. பொருள் எங்க இருக்கு? எத்தனை கிலோ தேரும்? 2.5 கிலோ இருக்கு. 1.5 காசு கொடு போதும். 1.5 கிலோக்கா? ஜாக்கிரதை கைக்க. வியாபாரம் போற போக்க பார்த்தா இன்னும் புதுசா ரெண்டு ஆள் சேக்கணம் போல் இருக்கு. முதலாளி, எனக்கு ரெண்டு நாள் லீவ் வேணும். எதுக்கு? மனசே சரியில்லை. மனசு சரியில்லையா? உடம்பு சரியில்லைன்னா லீவு. போடா, போய் வேலையை பாரு. முதலாளி, எனக்கு ரெண்டு நாள் லீவ் வேணும். எதுக்கு? மனசு தெம்பாட்டா இருக்குது, உடம்புதான் சரியில்லை. எந்த பகுதியில? ஐயோ, நிறுத்தியா? யோ, உங்களுக்கு எல்லாம் லீவு கொடுத்துருந்தா என்ன, கடையை மூட்டு போறதா? எவனவனுக்கும் கடையை மூடுறீங்க, எங்களுக்காக ஒரு நாள் கடையை மூடப்படாதா? கடையில யாரு? என்ன, கல்லாவில ஒரு பயலையும் காணா? கூட்டங்கிட்ட வந்தா தானே கல்லாவில இருப்பானுங்க. யோ, சரக்கு மாசத்தை இப்படி வாயா? சொத்தை பிரிச்சாலும் சொந்தம் பிரியாதுன்னு சொல்லுவாங்க, உனக்கு தெரியுமில்ல? என் பெரிய பையனுக்கு கல்யாணத்தை வச்சிருக்கிறேன், அந்த கழுதைய முன்னால நின்று நடத்தி கொடுக்க சொல்லு. யார? உங்க தம்பி. அதே கழுதாதான். கேள்விப்பட்ட பெரிய பையன் என்ன மாதிரி வாயில்லாதவன்றதுக்காக அவனுக்கு ஒரு ஊமை பொண்ணை கட்டி வைக்கிறதா? அவ்வளவு அக்கறை உள்ளவன் முன்னாடியே வந்து ஒரு நல்ல பொண்ணா பாக்குறது? நான் பார்த்து ஒண்ணு ஆக வேண்டியது இல்ல. தினமும் சின்னவனை பார்த்து எல்லாம் பேசிக்கிட்டு தான் இருக்க. இனிமே பேசுறதுக்கு ஒண்ணு இல்ல. கல்யாண பத்திரிக்கை எல்லாம் அடிச்சாச்சு. இந்தாயா, அவனுக்கு வேணுங்கிறத எடுத்துக்கிட்டு மிச்சத்தை வீட்டுல உட்காந்து கொடுக்க சொல்லு. பெரிய முதலாளி, கல்யாணத்துக்கு யார் சமையல்? சத்தியமா நீ இல்ல. கல்யாண சமையல்ல என்ன தொழில் ரகசியம்னா? இன்னையிலிருந்து உனக்கு நிரந்தரமா லீவு.